ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய கிரிக்கெட் அணியில் டெஸ்டாக இருந்தாலும் சரி, டி ட்வெண்ட்டியாக இருந்தாலும் சரி, ஒன்டேவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மேட்சாக இருந்தாலும் அதிடையே விளையாடக்கூடிய ஒரு கிரிக்கெட் வீரர் அப்படின்னா புவனேஸ்வர் குமார். இவங்க ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் 4 ஓவரில் 24 ரன்களை விட்டு கொடுத்து 5 விக்கெட் வந்து எடுத்திருப்பாங்க. 2nd டி ட்வெண்ட்டி மேட்ச்ல 3 ஓவர்ல 19 ரன்களை விட்டு கொடுத்து எந்த ஒரு விக்கெட்டுமே எடுக்காம இருந்திருக்காங்க. 3rd டி ட்வெண்ட்டி மேட்ச்ல 4 ஓவர்ல 24 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டை கைப்பற்றியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம இந்திய அணியானது தென்னாப்பிரிக்கா மேற்கொண்ட சுற்றுப்பயணத்துல 2 கோப்பையை கைப்பற்றியிருக்காங்க. இது வந்து இந்திய அணிக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து புவனேஸ்வர் குமார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்திய அணி வீரர்கள்லாம் வந்து எதிரணி திணற அளவுக்கு அவங்களுடைய பந்துவீச்சானது இருந்திருக்கு. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா டி ட்வெண்ட்டிலையும் ஒன்டேலையும் வந்து நம்ம இந்திய அணியானது 2 கோப்பையை கைப்பற்றியிருக்காங்க. இனிமே வரக்கூடிய எல்லா மேட்ச்லயும் வந்து இந்திய அணியானது வெற்றி பெறும் அப்படின்ற நம்பிக்கையை வந்து இது கொடுத்திருக்கு. எங்களோட அடுத்த டார்கெட் வந்து இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா தான். அங்கேயும் வந்து தென்னாப்பிரிக்காவில எப்படி விளையாண்டமோ அதை விட சிறப்பான ஆட்டத்தை வந்து நாங்கள் வெளிப்படுத்துவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.